ஹலோ ஸ்டூடண்ட்ஸ் ஐ எம் ரமணன் இந்த வீடியோவில் கிளாஸ் டென் எக்ஸசைஸ் த்ரீ பாயிண்ட் டூ ஜீரோலேருந்து சம் நம்பர் எயிட் பார்க்க போகிறோம் இது ஒரு கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தடில் நம்ம போட போகிற ஒரு சம் இது விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஷுட் பி ஆட் டு மேக் எக்ஸ் பவர் ஃபோர் பிளஸ் சிக்ஸ்டி ஃபோர் ஏ பர்ஃபெக்ட் ஸ்கொயர்னு கேட்டிருக்காங்க இப்போ எக்ஸ் பவர் ஃபோர் பிளஸ் சிக்ஸ்டி ஃபோர் நம்ம கொடுத்துருக்காங்க இதை வந்து ஏ ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கலாம் இல்லையா இது ஏ ஸ்கொயர் மாதிரி ப்ளஸ் பி ஸ்கொயர் பி ஸ்கொயர் சிக்ஸ்டி ஃபோர் நம்ம என்ன போடலான்னா எயிட் ஹோல் ஸ்கொயர்னு போடலாம் ஆனால் இங்கே யார் இல்லைன்னா டூ ஏபி இல்லை இல்லையா அப்போ டூ ஏபி வாட் ஷுட் பி ஆடட்னு கேட்டிருக்காங்க அப்போ என்ன ஆட் பண்ணணும்னா டூ இன்டூ ஏ இன்டூ பி இல்லையா இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆட் பண்ண வேண்டியிருக்கும் சிக்ஸ்டீன் எக்ஸ் ஸ்கொயர் இதுதான் ஆன்சர் சாதாரண ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா வச்சு இதை ஜம்முன்னு முடிச்சிடலாம் நல்லா கவனமாக பாருங்கள் எதை ஆட் பண்ணால் இது பெர்ஃபெக்ட் ஸ்கொயராக ஆகும் இப்படி ஸ்கொயர்னு போட முடியும் நம்மால் எப்படின்னா இப்போ பாருங்க எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எயிட் ஹோல் ஸ்கொயர் இருக்குன்னு வச்சுப்போமே இதை நான் இப்போ எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன் ஏ ஸ்கொயர் தானே ப்ளஸ் பி ஸ்கொயர் தானே ப்ளஸ் டூ இன்டூ ஏ இன்டூ பி ஸோ கரெக்டாக போடுறதா இருந்தால் எக்ஸ் பவர் ஃபோர் ப்ளஸ் சிக்ஸ்டி ஃபோர் ப்ளஸ் சிக்ஸ்டீன் எக்ஸ் ஸ்கொயர் இதுதான் பர்ஃபெக்ட் ஸ்கொயர் அப்போ நமக்கு இங்கே எல்லாமும் இருக்குது சம்மில் இது ரெண்டுமே இருக்குது யார் இல்லை இதுதான் இல்லை எதை பேஸ் பண்ணி ஆட் பண்ணோம் டூ ஏபி அப்படிங்கிறத பேஸ் பண்ணி ஆட் பண்ணோம் அதை தான் இங்கேயும் செஞ்சுருக்கோம் ஆன்சராக தான் நமக்கு வந்திருக்கு ஓகே நான் நடத்தினேன் இந்த சம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ் தேங்க்யூ